தமிழக எல்லையான புலிகுண்டுலுவிற்கு வினாடிக்கு 60,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்தின் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கபினி மற்றும் KRS அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று காலை கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் இன்று மாலை தமிழக எல்லையான புலிகுண்டுலுவிற்கு வினாடிக்கு 60,000 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கின. மேலும் 3 அணைகளிலிருந்து வினாடிக்கு 123,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது நாளை காலைக்குள் தமிழக எல்லையான புலிகுண்டுலுவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது.